رسول الله مرحبا يا حبيب الله مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله أبيه ميري يا كا مرحبا يا رسول الله مرحبا يا رسول الله يا رسول الله مرحبا يا حبيب الله مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله أبيه ميري يا كا مرحبا يا رسول الله مرحبا يا رسول الله مصلي مصلي من على أحمد والآل والأصحاب من للآل آل لا إله إلا الله لا إله شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم قل ما أسألكم عليه أجرا إلا المودة في القربى وقال النبي صلى الله عليه وسلم مثل أهل بيتي كمثل سفينة نوح من ركبها نجا ومن تخلف منها هلك وكما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மிகுந்த நன்மைக்கும் உரிய உலமா பெருமக்களே வருகின்றிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற பரிசுத்தமான நல்லடியார்களில் நம்ம எல்லாம் கபூல் செய்திருந்தான். கண்ணியமிக்க பெருமக்களே நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் என்பது இன்றைய தலைப்பு. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல விசேஷமான தன்மைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். நமது நாயகத்திற்கு அல்லாஹு தஆலா பலவிதமான தனித்தன்மைகளையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஹதீஸ்களிலே வருகிறது, அவர்கள் நடந்தால் அவருடைய பூ உடலுக்கு நிழல் விடாது. அபூதாவூதிலே ஹதீஸ் இருக்கிறது, அவர்கள் நடந்தால் அவர்களுக்கு நிழல் விடாது. அது தொடர்பான பல நிகழ்வுகள் இருக்கிறது, ஆனால் விரித்து சொல்வதற்கான சூழல் நேரங்கள் இல்லை. அவர்கள் நடந்தால் அவர்களுடைய உடலுக்கு நிழல் விடாது, அதே போல் அவருடைய திருமேனியிலே ஈ அமராது. நான் வேகமாக அதை சொல்லிக் கொண்டு செல்கிறேன். விசேஷ சில அம்சங்கள், அவருடைய மேனியிலே ஈ அமராது, அதே போல் அவர்கள் கொட்டாவி விட மாட்டார்கள். கண்மணி நாயகம் சொல்லுவார்கள், கொட்டாய் விட மாட்டார்கள், நமக்கும் கொட்டாய் வந்தால் அடக்க வேண்டும். ஹதீஸில் வருகிறது, செல்லதாசிரம் அவர்கள் கொட்டாய் விட மாட்டார்கள், அவருடைய மலஜலத்தை பூமி விழுங்கிவிடும். செல்லதாசனுடைய மலஜலங்களை பூமி விழுங்கிவிடும். இந்த உலகத்தில் அவர்கள் பிறக்கும் பொழுதே ஹத்னா செய்யப்பட்ட நிலையில் பிறந்தார்கள். அவர்களுடைய கண்கள் உறங்குமே தவிர கல்பு உறங்காது, கண்கள் உறங்குமே தவிர கல்பு உறங்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூக்கத்தினாலே ஒதுவும் முடியாது. அவர்களுக்கு உண்டான விசேஷ தன்மை ஹதீஸிலே வருகிறது. அந்த ஹதீஸ்களை எல்லாம் வாசித்து வாசித்து சொல்வதற்குண்டான நிலைகள் இல்லை. அவர்கள் தூங்கினால் அதனால் ஒதுவும் முடியாது. முன்பக்கம் பார்ப்பது போல் பின்பக்கம் பார்ப்பார்கள். அவர்கள் முன்னால் பார்ப்பதை போல் பார்ப்பார்கள். எப்படி ஒரு தடவை சஹாபிகளுக்கு சொன்னார்கள் ஹதீஸில் வருகிறது, அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சபையிலே அமர்ந்திருந்தாலும் அவர்கள் தான் இருப்பதிலே உயர்வாக தெரிவார்கள்.
அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த காலகட்டத்திலும் ஸ்கலிதம் ஏற்பட்டதில்லை. அவர்களுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டதில்லை. அதே போல கல்லம் அல்லாஹு பிஜமீஇ அஸ்னாஃபில் வஹி, வஹியினுடைய எல்லா வகையை கொண்டும் அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் பேசினார். வஹி என்பது பலவிதமான நிலைப்பாடுகளிலே வரும். ஹதீஸிலே வருகிறது, மிஸ்ர சல்சலத்தில் ஜரஸ், மணி ஓசையை போல் வரும். அல்லாஹ் ரசூலை அனுப்பி பேசுவான், அல்லாஹ் பின்னால் திரைக்கு பின்னால் பேசுவதை போல் இருக்கும் என்றெல்லாம் பல நிலைகள் குர்ஆனிலே வருகிறதே. சில நபிமார்களுக்கு சில வழிகள் தான் அதிலே இருந்தது, ஆனால் வஹியினுடைய எல்லா அஸ்னாஃப்களையும் எல்லா வகைகளையும் கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மையை கொடுத்தார். அதே போல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது கனவிலே கண்டால் அவர்களைத்தான் கண்டிருக்கிறார். மன் ராணி ஹில் மனாமி ஃபக்கத் ராணி ஃபைன் ஷைத்தானல் ஆயத் தமஸ்ஸல்பி, என்னை கண்டவர் என்னைத்தான் கண்டார், ஷைத்தான் என் உருவில் வரமாட்டார். வேறு யார் உருவில் வேண்டுமானாலும் ஷைத்தான் வரலாம், எனவே என் உருவில் ஷைத்தான் வர இயலாது, என்னை கண்டவர் என்னைத்தான் கண்டார். அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உறவு பெயர் சொல்லி அழைக்க கூடாது. லா தஜ்அலு துஆ அர்-ரசூலி கதுஆ பைன கதுஆ பஅலிக்கும் பஅலா, நீங்கள் உங்களில் சிலர் சிலரை அழைப்பதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நீங்கள் உறவு சொல்லி அழைக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், பாத்திமா நாயகியாக இருந்தாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை யா ரசூலல்லாஹ் என்று அழைப்பதுதான் பொருத்தமானது, கண்ணியமானது. அவர்களை நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய உறவு சொல்லி அழைப்பதை போல அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் அழைக்க கூடாது. அதே போல அவர்கள் உலகில் அதிகமாக நடமாடிய இடம்தான் ரௌலத்துல் ஜன்னா. மதீனா முனவ்வராவிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கும் அதே போல அவருடைய மும்பருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ரௌலத்து மின் ரியாது ஜன்னா இருக்கிறதே, அது உலகத்திலேயே அவர்கள் அதிகமாக கால் பதித்த நடந்த இடம்தான் ரௌலத்து ஜன்னா. அதே போல அவருடைய மனைவார்களை அல்லாஹு தஆலா அவருடைய வஃபாத்திற்கு பின்னால் கூட யாரும் நிக்காஹ் செய்ய முடியாது. நம்முடைய தாய்மார்கள் அல்லாஹு தஆலா அவர்கள் நிக்காஹ் செய்வதை ஹராமாக ஆக்கியிருக்கிறார். அதே போல் நாளை கியாமத்தினுடைய நாளையிலே ஹவுதுல் கௌசரிலே என்னுடைய மிம்பர் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அதேபோல் ஜவாமியுல் கலீம், குறைந்த வார்த்தைகளாலே நிறைந்த கருத்துக்களை பேசக்கூடிய ஆற்றலுள்ள நிலையில் அல்லாஹு தஆலா என்னை ஆக்கி வைத்திருக்கிறார். ஒரு மாத தொலை தூரத்திற்கு அல்லாஹு தஆலா கண்ணியமான பயத்தை கொண்டு அல்லாஹ் என்னை கொண்டு ஒரு உதவி செய்திருக்கிறான். எதிரிகள் நினைத்தால் கூட ஒரு மாத தொலை தூரவிலே இருப்பவர்கள் கூட என்னை பற்றி உண்டான ஒரு பயம் உங்களுடைய கல்விதை. அல்லாஹு தஆலா அப்படி ஒரு உதவி செய்திருக்கிறான். இந்த ஹதீஸ்களை எல்லாம் ரொம்ப விரித்து சொல்லணும், விரித்து சொல்ல வேண்டும். ஆனால் அதில் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது என்பதனாலே நான் அப்படி விரித்து சொல்லவில்லை. அருமையான பெருமக்களே, அதே போல புனிதமான மிஹராஜ் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிரம் தான் கொடுக்கப்பட்டது. எத்தனையோ நபிமார்கள் கேட்டார்கள், கேட்டும் கொடுக்கவில்லை. அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த மகத்தான பாக்கியத்தை கொடுத்தார். அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால் உடனடியாக பதில் சொல்லணும். அவர் தொழுது கொண்டிருந்தாலும் சரி, உடனடியாக பதில் சொல்லுங்கள், அல்லாஹ் சொல்லவில்லையா அவர்கள் சொன்ன வேலையை பேசி எங்கேயாவது செல்ல சொன்னால் எல்லாவற்றையும் செய்து முடித்தாலும் திருப்பி வந்து ருக்குல இருந்து தொடரலாம். திருமக்களை தொழுகையினுடைய எந்த காரியம் முடியாது. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே தொழுகையிலே அவர்கள் அழைத்தால் கூட அந்த ஆயத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அப்படி விளக்கம் சொன்னார்கள். எனவே அவர்கள் அழைத்தால் ஒரு மனிதர் தொழுகையில் இருந்தால் கூட பதில் சொல்ல வேண்டும். அதே போல அவர்களுக்கு யாரும் தொழுகைக்க முடியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரும் நின்று இமாமாக தொழுக வைக்க இயலாது, தொழுக வைக்கவும் இல்லை. தனித்தனியாக தொழுது கொண்டார்களே தவிர யாரும் தொழ வைக்க முடியாது. அதனால் இப்படி பலவிதமான விசேஷங்கள் இன்னும் ரொம்ப இருக்கிறது ஹதீஸிலே. அதே போல ஏராளமான காரியங்களை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அவைகளில் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த சிறப்புகளிலே தனிச்சிறப்பு, மனித வரலாற்றில் யாருக்கும் இல்லாத சிறப்பு, மனித வரலாற்றில் யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, தொடரும் பாரம்பரியம், தொடரக்கூடிய பாரம்பரியம். அவருடைய அஹ்லுல் பைத், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் என்பது கியாமத்து வரை தொடரக்கூடிய மகத்தான பாக்கியம் கொண்டது. உலகத்தில் மனித வரலாற்றில் யாருக்கும் இப்படிப்பட்ட பாக்கியம் வழங்கப்படவில்லை.
الله تعالى அந்த மகத்தான சிறப்பை மேன்மையை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்தார் ஒரு தடவை கஅபாவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தார்கள் குரைஷிகள் சில பேர் பேசினாங்க அவர்களை குறித்து மனதிலே வேதனைப்பட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒண்ணுமே செய்ய முடியலையே என்று அவர்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அங்கே அமர்ந்திருந்த ஆசிபின் வாயில் என்பவன் சொன்னான் ஆசிபின் வாயில் என்பவன் சொன்னான் நஊது பில்லாஹ் இந்த வார்த்தை சொல்ல கூசுகிறது அவன் சொன்னான் அவரை விடுங்க அவர் ஒரு நாவியற்றவர் என்று சொன்னான் நஊது பில்லாஹ் ஆசிபின் வாயில் கடுமையான வார்த்தையை சொன்னான் அவரை விடுங்க ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முதல் குழந்தை பிறந்தது காசிப் பிறந்த பிள்ளை அந்த பிள்ளை இறந்துட்டாங்க சிறு வயதிலேயே அதனால இவர் சந்ததியற்றவர் நாவியற்றவர் என்று சொன்னான் அல்லாஹ் உடனடியாக ஆயத்திறக்கினான் உங்களை படிப்பவன் தான் ஆதியற்றவனை தவிர தாங்கள் அந்த குறைபாடுகள் உள்ளவர் அல்ல என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பெருமைப்படச் சொன்னார் பெருமக்களே 14 நூற்றாண்டுகளை கடந்தும் கூட இன்றும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான சந்ததி தொடர்கிறது என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமானதல்ல மனித வரலாற்றிலே அற்புதமான வரலாறு பெருமக்களே சமீபத்திலே கேரளத்திலே சங்கைக்குரிய பாணக்கார் ஷிஹாபுதங்கள் அவர்கள் ஒஃபாத்தானார்கள் பாணக்காடு ஷிஹாபுதங்களுடைய முகமது அலி ஷிஹாபுதங்கள் வஃபாத்தான நேரத்திலே கேரளத்தினுடைய மலையாள நாளிதழ்களை எல்லாம் அவருடைய சந்ததியை அப்படியே போட்டிருந்தார் சந்ததியின் சொன்னா யாரிலிருந்து இன்று யார் என்று சொன்னால் இவர்களிலிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை உள்ள அந்த தொடரை அந்த சனதை வைத்திருக்க வேண்டும் மணக்காடு முகமது அலி ஷிஹாபுதங்களை வஃபாத்தான நேரத்திலே மலையாளத்தினுடைய அந்த நாளிதழ்கள் எல்லாம் அந்த சந்ததியை எப்படி போட்டிருந்தார்கள் பெருமக்கள் இன்றும் அந்த சந்ததி தொடர்கிறது அந்த உறவுகள் மாத்திரமல்ல ஸல்லல்லாஹுடைய நசபு மாத்திரமல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பான ஒரு பொருளை யாராவது வைத்திருந்தால் அந்த பொருள் யாரிலிருந்து அவர்களுக்கு வந்தது எந்த தொடரும் வேண்டும் அப்படி ஆனால்தான் அந்த பொருள் ஸல்லல்லாஹு இடத்திலிருந்து என்று நம்பப்படும் இந்தியாவிலே காஷ்மீரிலே பிரபலமான ஒரு மஸ்ஜித் ஹதரத் பால் மஸ்ஜித் சொல்லுவாங்க நமக்கு எல்லாம் தெரியும் ஹதரத் பால் மஸ்ஜித் ஹதரத் பால் பால்னா ஒரு சில முடி அர்த்தம் ஹதரத்னா கண்ணியமான வார்த்தை கண்ணி மிக்க முடி ஹதரத் பால் மஸ்ஜித் என்று சொன்னால் அந்த பள்ளியிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண முடி இருக்கிறது அந்த முடி அதை குறித்து ஒரு சர்ச்சை இருந்த நேரத்திலே அந்த பள்ளியினுடைய பொறுப்புதாரிகள் யாரில் இருந்து இந்த முடி எங்களுக்கு எப்படி வந்தது என்ற அந்த சனதை அந்த தொடரை வெளியிட்டார் அதனாலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரை 14 நூற்றாண்டுகளை கடந்ததற்கு பின்னாலும் கூட இன்றும் இல்லை இன்ஷா அல்லாஹ் கியாமத்து வரை அவருடைய சந்ததி தொடரக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நமது நாயகத்திற்கு கொடுத்த பெரும் சிறப்புகளிலே தனிச்சிறப்புகளிலே இதுவும் ஒன்றாக அஹ்ருல் பைத்னா யார் ஸல்லல்லாஹுடைய குடும்பத்தார் என்று சொன்னால் யார் அஹ்ருல் பைத் யார் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அவங்களுடைய மனைவிமார்கள் அவங்களுடைய மக்கள் நிக்காஹின் வழியாக பிள்ளைகளுக்கு நிக்காஹின் வழியாக ஏற்பட்ட அந்த உறவு முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் வருகிறது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அமர்ந்திருக்கிறார்கள் அந்த சபைக்கு எதிர்த்து அலி ரலியல்லாஹு தஆலா வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய போர்வை பார்த்திருந்தாங்க ஒரு பெரிய போர்வையை ஹதரத் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா வந்த உடனே இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு அந்த போர்வைக்குள்ளே அவங்கள வச்சுக்கிட்டாங்க இந்த போர்வையை அப்படி போத்திக்கிட்டாங்க அதற்கு பிறகு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள் சொல்லுங்களேன் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே வருகிறார்கள் ஃபாதுஹலஹா அவங்களே அந்த போர்வைக்குள்ளே உட்காருங்கன்னு சொன்னாங்க சும்மஜா அல் ஹசன் சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகிறார்கள் அவங்களையும் அழைச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்வைக்குள்ளே உள்ள வச்சாங்க சும்மஜா அல் ஹுசைன் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகிறார்கள் ஃபாதுஹலஹா அவர்களையும் உள்ளே நுழைத்து சொன்னார்கள் அதற்கு பிறகு சும்ம ஜல்லலகும் மொத்தமாக அப்படி போர்த்தி விட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதினார்கள் இன்னமா யுரீதுல்லாஹு லியுதுஹிபான்கும் ரிஜிஸாஹலல் பைத் வயுதஹிரக்கும் தத்ஹீரா அல்லாஹு தஆலா உங்களுடைய குடும்பத்தாரை விட்டும் எல்லாவிதமான நஜீஸையும் அல்லாஹு தஆலா போக்குவதற்கு நாடுகிறான்
உங்களை பரிசுத்தப்படுத்த நாடுகிறான் என்று அல்லாஹு தாலா அந்த குடும்பத்தாரை குறித்து சொன்ன அந்த ஆயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது ஓதி காட்டினார். ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதே போல் அவருடைய மக்கள் ஹதரத் சையதுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அதே போல் அவருடைய பேரப்பிள்ளைகள் தம்முடைய குடும்பத்தார் என்பதை சொன்னார்கள். ஒரு தடவை ஒரு முபாஹலாவினுடைய விஷயம் வந்தது. முபாஹலா, சத்திய மார்க்கம் எது என்பது சம்பந்தமாக வேதக்காரர்களுக்கும் சல்லா செல்லம் இஸ்லாத்திற்கு மத்தியிலே ஒரு விவாதம் வந்தது. சல்லா சொன்னாங்க, நீங்கள் நாங்கள் தான் உண்மையில் இருக்கிறோன்னு அவங்க சொன்னாங்க, நாங்கள் தான் உண்மையில் இருக்கிறோன்னு சொன்னாங்க. இப்படி வந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு ஆயத்து இருக்குன்னா, فقل تعالوا ندعو ابناءنا وابناءكم ونساءنا ونساءكم وانفسنا وانفسكم ثم نبتهل فنجعل لعنه الله على الكاذبين. நாயகமே நீங்கள் அப்படி ஒரு அறிவிப்பு செய்யுங்கள், சத்தியத்தில் இருக்கிறோன்னு சொன்னா வாருங்கள், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரை எல்லாம் கூட்டு வாங்க, உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வாருங்கள், உங்களுடைய மனைவி அழைத்து வாருங்கள், எல்லோரையும் அழைத்து வாருங்கள், நாமும் வர வேண்டும், குடும்பத்தாரையும் அழைத்து வர வேண்டும், அதற்கு பிறகு மொத்தமாக சேர்ந்திருந்து நாம் முபாஹலா செய்வோம். யார் உண்மையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி ஏற்படட்டும், யார் பொய்யர்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும் என்று பகிரங்கமாக வைத்து சொல்ல வேண்டும். வேதக்காரர்கள் அப்படி இப்படின்னு பேசினாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை அவர்கள் விளங்கியிருந்தார்கள், அதனால் யாரும் வரல. சல்லா செல்லம் அந்த முபாஹலாவுக்கு அழைத்து வந்திருந்தார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ளிட்ட, அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட மக்களை எல்லாம் அந்த முபாஹலாவுக்காக அழைத்து வந்திருந்தார்கள், வேறு யாரும் வரவில்லை. அதனாலே குடும்பத்தார் என்று சொல்லும் பொழுது அதற்கு அலி ரலியல்லாஹு தரன் அவர்கள், அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதே போல் அவங்களுடைய அருமையான பேரப்பிள்ளைகள். பல இடங்களிலே சம்பந்தமான ஹதீஸுகள் பல செய்திகளிலே வருகிறது. அதே போல் அவங்களுடைய மனைவிமார்களும், சல்லாசனுடைய மனைவிமார்கள், நம்முடைய தாய்மார்களான கண்மணி நாயகம் சல்லாசனுடைய மனைவிமார்கள் எல்லோரும் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அவர்களை குறித்து தான் சொன்னான், யா நிசா அன்னபி லஸ்துன்னகா அஹதிம் மினன் நிசா. நபி ஸல்லல்லாஹுடைய மனைவிமார்களே, உலகத்தில் வேறு யாரையும் போல் அல்ல நீங்கள், உலகத்தில் மற்றவர்களைப் போல் அல்ல நீங்கள், உங்களுக்கு என்று தனி அந்தஸ்தும் உயர்வும் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பித்தான். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா குடும்பத்தார் என்ற வார்த்தையை மனைவிக்கு சொல்கிறான், குடும்பத்தார் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா மனைவிக்கு சொல்கிறான். பல இடங்களில் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், வைது கால மூசாலி அஹ்லிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அகலிடத்தில் சொன்னார் அந்த ஆயத்தினுடைய விரிவுரையிலே, எல்லோரும் சொல்வார்கள், யாருக்கும் மாறுபட்ட கருத்தில்லை, தன்னுடைய மனைவி இடத்தில் சொன்னார்கள், இன்னி ஆனஸ்து நாரன் சாத்திக்கு மின்ஹா பி ஹபரின் என்று அந்த ஆயத்தை சொல்லும் பொழுது அகல் என்ற வார்த்தை வருகிறது, அது மனைவியை குறிக்கும் என்பது தெளிவு. அதே போல ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா சொன்னான், ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத், அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் உங்களுடைய பரக்காத்துகளும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அருமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவியையும் சேர்த்து சொன்னதாக அந்த ஆயத்தினுடைய விரிவுரையிலே பார்க்க. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், குல் மா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத்த ஃபில் குர்பா. சல்லல்லா அலை செல்லமை அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்க சொல்கிறான், நம்மை பார்த்து அல்லாஹு தாலா நாயகத்திடத்திலே கட்டளை இடுகிறான், நீங்கள் மக்களிடத்தில் கேளுங்கள், மா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் செய்யக்கூடிய பணிகளுக்காக, என்ன சல்லல்லா அலைஹிஸ்ஸலம் ஹரீசுன் அலைக்கும், எல்லா நிலையிலும் ஹரீசுன் அலைக்கும், நாம் மூமின்களாக ஆக வேண்டும் என்பதிலே, நம்முடைய கபூரிலே, நம்முடைய துன்யாவிலே, நம்முடைய ஆகிரத்திலே, சொர்க்கத்தை நுழைவிப்பதிலே எல்லாவற்றிலும் பேராசை உள்ளவர்கள், செய்த அந்த காரியத்திற்கு நீங்கள் எந்த பகரத்தையும் தர வேண்டியதில்லை, ஆனால் ஒரு பகரத்தை நான் கேட்கிறேன், இல்லல் மவத்தத்த ஃபில் குர்பா, என் உறவினர்களை, என்னுடைய குடும்பத்தாரை, என்னுடைய சந்ததியினரை நீங்கள் பிரிய வைக்க வேண்டும், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். அப்போ அது நம்முடைய கடமையா இல்லையா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை பிரிய வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபின் வழியாக நாயகத்தை சொல்லி கேட்க சொல்கிறான். சல்லா சலமே சொல்வார்கள், திருமதியில் ஹதீஸ் வருகிறது, வஹிப்பூனி பிஹுப்பில்லா, அல்லாஹுடைய நேசத்திற்காக என்னை நேசியுங்கள், வஹிப்பு அஹல பைத்தி பிஹுப்பி, என்னை நேசிப்பதாக இருந்தால் என் குடும்பத்தாரையும் நேசியுங்கள், என் சந்ததியையும் நேசியுங்கள். என்னுடைய குடும்பத்தாரை நேசிக்கக்கூடியவருக்கு உதாரணம் எப்படி தெரியுமா? கமசலி சஃபீனத்தி நூஹின், நூஹ் அலை இஸ்லாமுடைய கப்பலை போலன்னு சொன்னாங்க சல்லா சலம். அந்த காலகட்டத்தில் கப்பலில் ஏறியவர் தான் பிழைத்தார், கப்பலில் ஏறாதவர் தொலைந்தார். வரலாற்றில் பார்க்கிறோமே, வழிந்து விட்டார்கள்.
அதேபோல என்னுடைய குடும்பத்தாரை பிரியம் வைப்பது, அவர்கள் தொடர்பாக உள்ள அந்த காரியத்திலே நீங்கள் கண்ணியமான முறையிலே நடந்து கொண்டால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் ஏறியவர்களைப் போல என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அருமையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா அந்த அஹ்லுல் பைத்திற்கென்று பொதுவான சில சிறப்புகளை கொடுத்தான். குர்ஆனிலே வருகிறது. இப்பொழுது ஓதிய ஆயத், அல்லாஹு தஆலா உங்களை விட்டும் ரிஜிஸை, நஜீசுகளை, இணை வைப்பதை அல்லாஹ் உங்களை விட்டும் பரிசுத்தமாக ஆக்கி கொண்டான். உங்களை அல்லாஹ் எல்லா நிலையிலும் பரிசுத்தமாக்கினான் குடும்பத்தாரை என்று குர்ஆன் சொல்கிறது. அதே போல நாம கூட அத்தஹியாத்தில் ஓதும் பொழுது பணிக்கப்பட்டிருக்கிறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், பணிக்கப்பட்டிருக்கிறோம், கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் ரப்பே நீ சலவாத்து சொல்லிக் கொண்டே இரு, உன்னுடைய பேரருளை பொழிந்து கொண்டே இரு என்று சொல்வதற்கு கட்டளையிடப்பட்டவர்கள் நாம். அவர்கள் மீது சலவாத்து ஓதுவதற்கும் அவருடைய மேன்மைக்காக துஆ செய்வதற்கும் கட்டளையிடப்பட்டவர்கள். அதே போல செய்தனா ஜெயித் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில காரியங்களை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன், அதை பற்றி கொண்டால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள், அதில் ஒன்று என்னுடைய சந்ததிகள் என்று சொன்னார். என்னுடைய சந்ததிகளை நீங்கள் பற்றி கொண்டால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னார். பெருமக்களே, அவருடைய சந்ததியை பொறுத்தவரையிலே ஜக்காத்தினுடைய பொருள் அவர்களுக்கு ஹராம் ஆகும். ஜக்காத் அவர்களுக்கு ஹராம். ஸல்லல்லாஹுடைய சந்ததிகள் யாராக இருந்தாலும் அஹ்லுபைத் என்பது மன் ஹரும் அலைஹிம் சதக்கா, யாரின் மீது ஜக்காத் ஹராம் ஆகிவிட்டதோ அப்படிப்பட்ட குடும்பத்தார்களான எல்லோருக்கும், அவங்களுடைய பிள்ளைகள் யாருக்கும் ஜக்காத்தினுடைய பொருள் கூடாது, ஹலாம் ஹராம் ஆகும். அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பான ஒரு ஹதீஸ் வருகிறது. ஒரு நாள் அதற்கு ஃபதுல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே உள்ளவர்கள், அவருடைய மகனார் அதற்கு ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதற்கு ஃபதுல் பின் அப்பாஸும் அவருடைய குடும்பத்தில் இன்னொருவரும் சேர்ந்து ஜகாத் சம்பந்தப்பட்ட அந்த காரியத்தை, ஜகாத்தினுடைய பொருள்களை மற்றவர்களிடத்திலிருந்து வாங்குவதற்காக வேண்டி பணி நியமிக்கப்பட்டார்களே, அந்த பணியிலே சேருவதற்கு ஆசைப்பட்டார்கள். ஜகாத்தை வரி வசூல் செய்கிறார்களே, அந்த வரி வசூல் செய்பவர்களுக்கு ஜக்காத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. அந்த காரியத்தில் ஃபதுல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவருடைய குடும்பத்தார் இன்னொரு ஈடுபட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அப்படி ஈடுபடக்கூடாது. இன்னஹா லா தஹில்லு லி முஹம்மதின் வலா லி ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ அவருடைய குடும்பத்தாருக்கோ அது ஹலால் அல்ல. அதே போல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ், பிரபலமான ஹதீஸ், அதற்கு இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஜக்காத்தினுடைய பேரீத்தம்பளத்தை எடுத்து வாயிலே போட்டு விட்டார்கள். சின்ன பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வாய்க்குள்ள கை விட்டாங்க, பஹ் பஹ், என் அருமை மகனை கீழே துப்பிடுமா, கீழே துப்பிவிடு. இன்னஹா லா தஹில்லு லி முஹம்மதின் வலா லி ஆலி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாருக்கோ இது ஹலால் அல்ல என்பதை சொன்னார். அருமையான பெருமக்களே, எங்களுடைய குடும்பத்தார் யார் என்று சொன்னால் அவங்களுடைய மனைவிமார்கள், அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய சந்ததிகள் என்பதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலேயே நசபுகளில், குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தில் உலகத்திலேயே சிறப்பானவர்கள் யாராவது இருக்கிறார் என்று சொன்னால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய சந்ததி தான். ஏனென்று சொன்னால் குடும்பத்தாரில் யார் ஈமான் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஈமானுடைய பாக்கியத்தையும் பெறுகிறார்கள், அதே போல அந்த குடும்பத்தினுடைய கண்ணியத்தையும் அவர்கள் பெறுகிறார்கள். எனவேதான் யாராவது ஒரு ஆள் ஸல்லல்லாஹுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல ஆனால் குடும்பத்தை சார்ந்தவர் என்று வாதித்தால், புகாரில் ஹதீஸ் வருகிறது, குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல அதற்கான சனது இல்லை ஆனால் அப்படி சேர்ந்தவர் என்று யாராவது வாதித்தால் அதனால் அவர் நரகத்தில் ஆக்கப்படுவார் என்று ஹதீஸிலே வருகிறது. ஏனென்றால் அது சாதாரண ஒரு சிறப்பு அல்ல. அப்படி யாராவது மனிதா கௌமன் லைசலஹு ஃபீஹிம் நசபுன், ஸல்லல்லாஹுடைய அந்த நசப் இல்லை, அப்படி இல்லாத நிலையிலே ஒருவர் தனக்கு அது இருப்பதாக வாதித்தால் ஃபல்யதபவ்வு மக்காதஹு மினன்னார், தன் இருப்பிடத்தை நரகமாக்கட்டும் என்று சொன்னார். அதே போல உலகத்தில் அதைவிட பாவமான ஒரு காரியம் வேறு எதுவுமே இல்லை என்பதையும் ஹதீஸிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிப்பார். ஹஜ்ரத் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே சொல்வார்கள், ஒரு தடவை செய்தனா ஜெயித் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயாரின் ஜனாசாவிலே
பங்கேற்று அதிலே தொழுது முடித்து விட்டு அதற்கு பிறகு வாகனத்தில் ஏறுவதற்காக வேண்டி வருகிறார்கள். அதற்கு ஜெயித் ரலியல்லாஹு தரான் அவர்கள் தாயாருடைய ஜனாசாவிலே பங்கேற்று அது முடித்ததற்கு பின்னால் வாகனத்தில் ஏறுவதற்காக வருகிறார்கள். அந்த நேரத்திலே சையிதுனா அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தரான் அவர்கள் வந்து அந்த வாகனத்தினுடைய அதிலே கால் வைக்கக்கூடிய அந்த பகுதியிலே இவர்கள் கை வைத்து அவர்களை மேலே ஏறுவதற்காக வேண்டி உள்ள அந்த உதவியை செய்தார்கள். உடனே அங்கு மேலே இருந்த அதில் ஜெயித் ரலியல்லாஹு தரான் அவர்கள் சொன்னார்கள், ஹல்லி இப்னு அம்மி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹுடைய பெரிய தகப்பனாரின் அருமை மகனாரே, விடுங்கள், நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். என்ன அதில் ஜெயித் ரலியல்லாஹு தரான் அவர்கள் காத்திபுல் வஹி, வஹி எழுதியவர்கள், மிகப்பெரிய ஆலிமாக இருக்கிறார்கள். உடனே செய்தன அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தரான் சொன்னாங்க, ஹாக்கதா நஃபாலு பி உலமாஇனா, உலமாக்களுக்கு இப்படித்தான் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம், அதனால் இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம். ஃபதல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தரான் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் அதற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், உலமாக்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இவ்வாறு தான் ஏவப்பட்டிருக்கிறோம், அதனால் நாங்கள் கண்ணியம் செய்தோம் சொல்லி காத்திபுல் வஹியான வஹியை எழுதிய அதற்கு ஜெயித் ரலியல்லாஹு தரானை பார்த்து சொன்னார். உடனே ஜெயித் ரலியல்லாஹு தரான் தன்னுடைய வாகனத்திலிருந்து கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி கப்பல எது அப்துல்லாஹி பின் அப்பா அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு தரானுடைய அருமை மகனார், அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு தரானுடைய அருமை மகனார் அப்துல்லாஹுடைய கையை முத்தமிட்டார்கள். கீழே இறங்கி ஜெயித் ரலியல்லாஹு தரான் உடனே கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி கையை முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், ஹாக்கதா உமிர்னா அன் நஃஃஅல பி ஆலி பைத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரிடத்தில் இப்படி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார். ஸல்லல்லாஹுடைய குடும்பத்தாருக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை, அவர்களை மஹப்பத்து வைக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு பல வகையிலும் சொல்லி காட்டுகிறது. யார் அவர்களை கண்ணியப்படுத்தினார்களோ அல்லாஹு தஆலா உலகத்திலும் ஆகரத்திலும் அவர்களை கண்ணியப்படுத்துவார். குறைஷிகளிலே அபூ சுஃபியான் மிக கடுமையான எதிரி, நீண்ட காலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபத்ஹ மக்காவிற்கு பின்னால் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அபூ சுஃபியான். பெரிய பெரிய படைகளிலெல்லாம், உஹதிலே மற்ற படைகளிலெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக நின்று போரிட்டவர். கடைசியாக பின்னால் தான் அந்த தலைவர் ஈமான் கொண்டார். ஆனால் அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அவர்களுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும்னு சொன்னான். எனக்கு தெரியும், நிச்சயமாக அதற்கு அபூ சுஃபியான் அவர்களுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும்னு சொன்னான். என்னன்னு கேட்கும்போது அதற்கான ஒரு காரணத்தை சொன்னார். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட அந்த கோபத்தை வெளிக்காட்டக்கூடிய நிலையிலே அபூஜஹில் மக்காவினுடைய ஃபிரவுன், இந்த உம்மத்தினுடைய ஃபிரவுன் அபூஜஹில் அந்த கோபத்தை வெளிக்காட்டுவதற்காக வேண்டி அந்த சின்ன பிள்ளையினுடைய கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டான். ஃபாத்திமா நாயினுடைய கன்னத்திலே ஓங்கி அரைந்து விட்டான். ஓங்கி அரைந்தால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளை, அதுக்கு என்ன தெரியும், அந்த அவங்களுக்கு அந்த நேரத்தில் சின்ன பிள்ளையினுடைய நிலைப்பாடு என்ன தெரியும். அதனால் இவங்க ஓடி போய் ஸல்லல்லாஹுட்ட போய் சொன்னாங்க. அவங்களுடைய கன்னத்திலே இந்த அபூஜஹிலுடைய கரங்கள் அப்படியே பதிந்திருப்பதை பார்த்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வேதனை அவங்களால தாங்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏம்மா நீ போய் அபூ சுஃபியான்கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க, நீ போய் அபூ சுஃபியான்கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க. ஹதரத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அபூ சுஃபியான் இடத்தில் வருகிறார். வந்து கன்னத்தை காட்டி சொன்னார்கள், அபூ ஜஹில் என்னை அடித்து விட்டார், பிள்ளையினுடைய கன்னம் சிவந்திருப்பதை, அந்த இடத்திலே கைகள் பதிந்திருப்பதை பார்த்த அபூ சுஃபியான் அவர்கள் உடனடியாக அந்த பிள்ளை தோளில் தூக்கிட்டாங்க. சின்ன பிள்ளை தான், தோளில் தூக்கிட்டாங்க. தோளில் தூக்கி கொண்டு நேராக அபூஜஹில் இடத்துல போனாங்க. எப்பா கோபத்தை இப்படியா காட்டுறது என்று சொல்லிவிட்டு கண்டித்து விட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீ ஒரு அடி அடிமான்னாங்களாம், இவங்க அடிச்சு அங்கே ஒன்றும் வலிக்க போகிறதில்லை. ஆனாலும் அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அபூ சுஃபியான் சொன்னார், நீ ஒரு அடி கொடுமான். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ சுஃபியானுடைய தோளிலே இருக்கிற அந்த நிலையிலே அவர் சொல்லக்கூடிய அந்த உத்தரவினாலே அபூஜஹிலுடைய கன்னத்தில் ஒரு அறை,
கொடுத்த உடனே இவங்களுக்கு பெரிய ஆனந்தம். கீழே இறங்கி ஓடி வந்துட்டாங்க. வேதனைப்பட்டு அழுது வந்த தன்னுடைய அருமை மகளார் ஆனந்தப்பட்டு ஓடி வருவதை கண்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நடந்துச்சுமான்னு கேட்டாங்க. நடந்ததை சொன்னார்கள். அபூ சுஃபியான் தோளிலே வைத்து கொண்டு என்னை அடிக்க சொன்னார். நான் அடித்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தப்பட்டார்கள். கை உயர்த்தி துவா செய்தார்கள், யா ரப்பி லா தன்சாஹு, அல்லாஹுவே நீ அபூ சுஃபியானை மறந்து விடாதேன்னு துவா செய்தான். ரப்பே நீ அபூ சுஃபியானை மறந்து விடாதேன்னு சொன்னாங்க. ஹதரத்து அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எனக்கு தெரியும் ஹதரத்து அபூ சுஃபியான் அவர்களுக்கு நிச்சயமாக ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய மேலான குடும்பத்தினரை கண்ணியப்படுத்திய காரணத்தினாலே இது அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நான் அறிந்திருந்தேன் என்று சொன்னார். சையதுன அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், சித்தீக் நாயகம் சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய ஆத்மா எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், என்னுடைய உறவினர்களோடு நான் சேர்ந்து வாழ்வதை விட, அவர்களுக்கு நெருக்கமாக நான் இருப்பதை விட, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹுடைய உறவினர்களோடு நான் சேர்ந்து இருப்பது எனக்கு ரொம்ப பிரியமானது என்று சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். மார்க்கத்தினுடைய உன்னதமான நிலையிலே நபிமார்களுக்கு பின்னாலே தனித்த அந்தஸ்தை பெற்ற சித்தீக் நாயகத்தினுடைய வாக்குமூலம். அருமையான பெருமக்களே, வரலாற்றிலே ஒரு செய்தி வருகிறது. அதற்கு ஹாரூன் ரஷீத் அவர்கள் நல்ல மனுஷர், அவர் நல்ல மனிதர் என்பது மாத்திரமல்ல அவங்களுடைய அருமை துணைவியார் சுபைதா அம்மாவும் நல்ல ஆள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கணவரும் நல்லவராக இருந்து அவருடைய நல்ல காரியத்திற்கு மனைவியும் துணையாக இருந்து மனைவியும் அவர்களும் அனுசரித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த குடும்பத்தில் என்னென்ன உயர்வுகள் எல்லாம் ஏற்படும் என்பதை ஞாபகப்படுத்தினேன். ஹாரூன் ரஷீதினுடைய துணைவியார் ஜுபைதா அம்மா அவர்கள் ரொம்ப பெரிய சீதேவி, ரொம்ப பெரிய சீதேவி. உலமாக்களுக்கும் சாலிஹீன்களின் மீதும் உலமாக்களின் மீதும் ரொம்ப அன்புள்ளவர்கள். எதையாவது காரணமாக வைத்து நல்லவர்களுக்கு எதையாவது உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை ஜுபைதா அம்மாவுக்கு உண்டு. மக்காவிலே கூட அவர்கள் தண்ணீர் கொண்டு வருவதற்காக வேண்டி முயற்சி செய்தவர்கள் ஜுபைதா அம்மா அவர்கள். அவர்கள் அந்த இடத்திலே தண்ணீர் கொண்டு வருவதற்காக வேண்டி உள்ள காரியத்தை செய்தவர்கள். ஒரு தடவை ஜுபைதா அம்மா அவர்கள் ஒரு கடற்கரை ஓரமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே புஹுலூல் தானா என்று ஒரு பெரிய மனிதர், அவங்க மஜிதூபான ஆள். மஜிதூபுன்னா அது அல்லாஹ் ரசூலில் பைத்தியம், அதிலேயே தன்னை இழந்தவர்கள், அப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர்கள். அப்படியே மணல் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க, புஹுலூல் தானா மணல் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சென்ற ஜுபைதா அம்மா அவர்கள் ஹதரத்து புஹுலூல் தானா அவர்களை என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொர்க்கத்தினுடைய மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறேன். அது புஹுலூல் தானா சொன்னாங்க. அப்படியா, விற்பனைக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்களாம். விற்பனைக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்களாம். இவங்க எதையாவது காரணமாக வச்சு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்கள். விற்பனைக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்களாம். ஆ கிடைக்கும்னாங்களாம். எவ்வளோன்னு கேட்டாங்களாம், 30 திர்ஹம்னாங்களாம். சரி அப்படியா, எனக்கு ஒரு மாளிகையை தாங்கன்னு சொல்லி 30 திர்ஹத்தை கொடுத்து இங்கே போயிட்டாங்க. என்னத்தை தூக்கிட்டு போ, மண் வீட்டில் அங்கே போயாச்சு, வீட்டுக்கு போயாச்சு. வீட்டில் போய் இரவு நேரத்தில் ஹாரூன் ரஷீத் சொல்லிக்கிட்டு இருந்தாலாம் கணவர்கிட்ட, இப்படி மாதிரி புஹுலூல் தானா ஒரு வீடு கட்டினார், இப்படி பிள்ளையா இருக்கிறே நீ, யாருக்கா உதவி செய்ய என்ன செய்ய வேண்டியதான், அதுக்காக வேண்டி மண் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற ஆலையில போய் சொர்க்கத்தை கட்டினாருன்னு சொல்லி அவற்ற போய் நீ வாங்கிட்டு வந்தேன் இப்படி சொல்றியேன்னு சொல்லி அதை கண்டித்து குறைபடுத்துவதை போல் ஹாரூன் ரஷீத் பேசி கொண்டிருந்தாங்க. படுத்தாச்சு. படுத்த பிறகு பாதுஷா கனவு காணுகிறார். பாதுஷா கனவு காணுகிறார், சொர்க்கத்தை கண்டார் கனவிலே. சொர்க்கத்தை கண்டால் உன்னதமான மாளிகைகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த மாளிகையை கடந்து வருகிறார். வரும் பொழுது அங்கே ஹாதிஹி கசீரத்து ஜுபைதா, ஜுபைதா அம்மாவினுடைய மாளிகைன்னு ஒரு மாளிகை எழுதப்பட்டிருக்கு. உடனே இவர் உள்ளே ஏற போகிறார். அதெல்லாம் துன்யாவில்ன்ட்டாங்க, அதெல்லாம் அங்கே தான், அவங்க சொத்து உங்களுக்குங்கிறதெல்லாம் அங்கே தான், இங்கே அப்படி இல்லை. யார் யார் எந்த நன்மையை செய்தார்களோ அவர்களுக்கு தான் அந்த நன்மை இங்கே நிறைவாக கொடுக்கப்படும். இந்த மாளிகை உங்களுடைய துணைவியாருக்கு உள்ளதுன்னு சொன்னாங்களாம். எந்த அமல் செய்ததற்காக இந்த மாளிகைன்னு ஹாரூன் ரஷீத் பாதுஷா கேட்டாராம். அவங்க அமல் செய்ததற்கான வேறு வேறு நிலைகளிலே மாளிகைகள் இருக்கிறது, ஆனால் புஹுலூல் தானாவிடத்தில் வாங்கிய மாளிகைன்னு சொன்னாங்களாம். இது உடனே முழிச்சிட்டார். முழிச்சு பார்த்துட்டு அந்த அம்மாவை பார்த்து பேக்கம் தான் நம்ம சொன்னமே, இப்போ நாம தான் ஒரு நிலையில் ஆயிட்டமோல் தெரியுதுன்னு இவர் நினைச்சார். ஓடுகிறார், ஓடுகிறார் கடற்கரையை நோக்கி. ஓடினால் அங்கே புஹுலூல் தானா அப்பொழுதும் அவர் மண் வீடு கட்டி கொண்டு தான் இருக்கிறார். என்ன புகழூல் அவர்களே, என்ன செய்கிறீங்க, சொர்க்கத்தின் மாளிகை கட்டுகிறேன், விலைக்கு தரலாமா,
ஓ தாராளமாக. என்ன விலைன்னு கேட்டாங்களாம், 30,000 திருகம் நாங்களாம். இங்க 30 திருகத்துக்கு தானே என் மனைவி வாங்கிட்டு வந்தாங்கன்னு நாங்களாம், 30 திருகத்துக்கு தானே என் மனைவி வாங்கி வந்தார்கள், நீங்கள் நேரடியாக கண்டதற்கு பின்னாலல்லவா வாங்க வருகிறீர்கள்னு புகழூர் தானே சொன்னாங்களாம். நீங்கள் நேரடியாக பார்த்த பிறகுகளை வாங்க வர்றீங்கன்னு நாங்களாம். பெருமக்களே, சாலிகான பாக்கியமான குடும்பம், கணவன் மனைவி அனுசரித்து வாழக்கூடிய அந்த குடும்பம் இருக்கிறதே உலகத்திலேயே சொர்க்கம். அல்லாஹு தாரா நம்முடைய குடும்பத்தையும் அப்படி ஆக்கி அருள்வானான். அருமையான பெருமக்களே, இந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷா இருக்கிறாரே, இவர் அதற்கு அப்பாஸ் ரலல்லாஹுடைய வழியிலே உள்ளவர், அப்பாஸ் ரலல்லாஹுடைய வழியிலே உள்ளவர். ஒரு தடவை கண்மணி நாயகம் சல்லல்லாஹுடைய ஜியாரத்திற்காக சென்றிருக்கிறார். ஹாரூன் ரஷீத் பாதுஷா சல்லல்லாஹுடைய ஜியாரத்திற்காக சென்றிருக்கிறார். அப்படி சென்றிருந்த நேரத்திலே ஹதரத்து மூசா இப்னு ஜாஃபர் இப்னு முஹம்மது இப்னு அலி இப்னுல் ஹுசைன் இப்னு அலி, அலி ரலியல்லாஹுடைய மகனார் ஹதரத் இமாம் ஹுசைன், அவங்களுடைய மகனார் அலி, அவங்களுடைய மகனார் முஹம்மது, அவங்களுடைய மகனார் ஜாஃபர், அவங்களுடைய மகனார் மூசா. அந்த மூசாவும் அப்பொழுது நிற்கிறார்கள் ஜியாரத்திற்காக. ஜாஃபர்லானுடைய வழியிலே வந்தவர் ஹதரத் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள். உடனே ஹாரூன் ரஷீத் பாதுஷா அந்த இடத்துல கொஞ்சம் பெருமையாக நெஞ்சு நிமித்தி சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கு எபனு அம்மரசு எபனு அம்மி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய பெரிய தகப்பனாரின் அருமை மகனாரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அப்படி சொல்றார். அப்பாஸ் ரலல்லாஹுடைய வழியில இவர் வருகிறார் அல்லவா, அதனாலே எங்களுடைய பெரிய தகப்பனாரின் மகனாரே அப்படின்னு அது ஒரு பெருமையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நெருக்கத்தையும் அந்த நிலைப்பாட்டை உணர்த்தி காண்பித்து சலாம் சொன்னார். இப்படி சொன்ன உடனே ஹதரத்து மூசா இப்னு ஜாஃபர் பக்கத்தில் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க அதுக்கு அடுத்து இதுக்கு பதில் சொல்ற மாதிரி அவங்க சொன்னாங்களாம், அஸ்ஸலாமு அலைக்கையா அபத்தி, என் தந்தையே அஸ்ஸலாமு அலைக்கும்னு அவங்க சொன்னாங்களாம். ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னாராம், பெருமைன்னா இதுதான் பெருமைன்னாரா ஹாரூன் ரஷீத் பாதுஷா, பெருமைன்னா இதுதான் பெருமை. ஏனென்றால் ஹதீஸிலே வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், பேரர்களை எல்லாம் மகன் என்று சொல்லலாம். சல்லா செல்லம் கூட ஹதரத் இமாம் ஹுசைன் அவர்களை பார்த்து இன்ன இபனி ஹாதா இபனி என்னுடைய பிள்ளை என்று சொன்னார். அதே போல அவர்கள் சொன்னதை போலவே தகப்பனாரை அவங்களுடைய தகப்பனாரை எல்லாம் நம்முடைய தகப்பனார் என்று சொல்லலாம். தகப்பனாருடைய எவ்வளவு பெரிய தகப்பனாராக அந்த வழியிலே வந்தாலும் அவர்களை தகப்பனார் என்று சொல்லலாம். பெருமக்களே, அப்படி அருமை நாயகம் சல்லாசனுடைய வழியிலே வந்த பெருமக்கள் இன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்ததி எல்லா பகுதியிலும் தொடர்கிறது. அவங்களுடைய சந்ததி சம்பந்தமான சில வரலாறுகளை சொல்வதானால் ஏராளமான பெருமக்கள் இருக்கிறார்கள். அதிலே வந்தவர்கள் தான் ஹதரத் கௌசல்லாலம் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜைலானி ரலியல்லாஹு தரன். அன்தல் ஹுசைனிய வல் ஹசனிய குந்த மா அபன் வ உம்மன் ஷரி ஃபைனி கதிஜித மா, அவங்களுடைய முழு ஷரீஃபில் வருகிறது அல்லவா, ஹதரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தரன் வழியாகவும் ஹுசைன் ரலியல்லாஹு தரன் வழியாகவும் அவங்களுடைய தாயாரும் தகப்பனாரும், தகப்பனாருடைய வழி ஹதரத் இமாம் ஹுசைன் அல்லாஹுத்தாலன் வழியாக, உங்களுடைய தாயாருடைய வழி ஹதரத் இமாம் ஹசன் அல்லாஹ் வழியாக வருகிறது. இரண்டையும் சேர்த்து கொண்ட பெருமை மிக்கவர்களே என்று அவர்களை குறித்து பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார். அருமையான பெருமக்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய சந்ததிகள் என்று சொன்னால் ஏராளமானவர்கள், அதிலே தலைமைத்தனமானவர்கள் செய்தன அலிவன் அலி ரலி அல்லாஹுத்தாலன் அவர்கள், உங்களுடைய குடும்பத்தில் தலைமைத்தனமானவர்கள், அவர்களிலே மிக முக்கியமானவர்கள் அதற்கு அலி ரலி அல்லாஹுத்தாலன் அவர்கள். அதற்கு அலி ரலி அல்லாஹுத்தாலன் அவர்கள் வீரமும் அறிவும் ஒன்று சேர்ந்தவர்கள், வீரத்தாலும் அறிவாலும் ஒன்று சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்த தீனுக்கு செய்த ஹிர்மத் என்பது, இந்த தீனுக்கு செய்த கண்ணியம் என்பது சாதாரணமானதல்ல. அவங்களுடைய வீரம் வெளிப்பட்ட இடங்கள் சிலது இருக்கிறது. அதிலே ஒன்று புனிதமான கண்மணி நாயகம் சல்லாசனுடைய சங்கையான ஹிஜரத். சங்கையான ஹிஜரத்திலே அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், அதற்கு அலி ரலி அல்லாஹுத்தாலன் பார்த்து என்னுடைய இந்த படுக்கையிலே நீங்கள் படுக்க வேண்டும். சாதாரணமான நேரமாக சுற்றி எதிரிகள் நிற்கிறார்கள் உருவிய வாளோடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் வெளியிலே செல்வதற்கு எனக்கு ஒரு வழியை கற்றுத்தந்திருக்கிறான், எனவே இந்த நேரத்தில் அதற்கு அலி அவர்களே என் படுக்கையில் படுத்துக் கொள்ளுங்கள், என் போர்வையை போர்த்தி கொள்ளுங்கள், 3 நாட்கள் கழித்து என்னை வந்து சந்தியுங்கள். அதற்கு அலி அல்லாஹ்னு சொன்னாங்க, அப்படி ஒரு நிம்மதியான உறக்கத்தை என் வாழ்நாளில் உறங்கியதே இல்லைன்னு சொன்னாங்க. என்ன 3 நாள் கழித்து என்னை வந்து சந்தின் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது சொல்லிவிட்டார்களோ, மூடிட்டு அப்படி படுத்து தூங்கிட்டாங்க. அதற்கு அலி ரலி அல்லாஹு தன் வரலாற்றில் பார்க்கிறோம்.
அந்த அமானிதங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு மூன்று நாட்கள் வந்து கழித்து வந்து சேருங்கள் என்று சொன்னார்களே, அவருடைய வீரம் அறிவிற்கும் உதாரணமான நிகழ்வு. ரொம்ப விரித்து நான் சொல்லவில்லை. தபூக்கு தவிர எல்லா யுத்தத்திலும் பங்கேற்றார்கள். தபூக்கை தவிர எல்லா யுத்தத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கேற்றவர்கள் செய்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரத்திலே சிறந்தவர்கள். சாதாரணமாக அவங்களுடைய வீரத்தை பற்றி நிறைய இருக்கிறது, அதேபோல் அறிவிலும் சிறந்தவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவை மிஞ்சியதில் துன்யாவில் யாருமே கிடையாது. நான் கூட ஏர்போர்ட்லேருந்து வரும்பொழுது பேசிட்டு வந்தேன், ஒரு கணக்கு ஒன்று சொல்லிட்டு வந்தேன். ஒரு தடவை செய்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடத்திலே கேட்டார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், எந்த எண்களால் வகுத்தாலும் மீதி வராத ஒரு எண் எது? நீங்கள் கொஞ்சம் கணக்கு சொல்லணும், இப்போ நீங்கள் பயன் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. எந்த எண்களால் வகுத்தாலும் மீதி வராத எண் எது? ஒன்னால் வகுத்தாலும் பூஜ்ஜியங்கிறா, ஒன்னால் வகுத்தாலும் மீதி வரக்கூடாது, ரெண்டால் வகுத்தாலும் மீதி வரக்கூடாது. இது பெரும்பாலும் எல்லா நம்பரும் ஒத்து வரத்தான் செய்யும். மூணால் வகுத்தாலும் மிச்சம் வரக்கூடாது, ஒன்பதால் வகுத்தாலும் மிச்சம் வரக்கூடாது. ஒன்றிலிருந்து ஒன்பது வரை எந்த எண்களை கொண்டு வகுத்தாலும் சரியா வகுபட வேண்டுமே தவிர மீதி வரக்கூடாது. அப்படி ஒரு எண் எது, நம்பர் எதுன்னு கேட்டாங்க. அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு கடைசியில் அவங்களே பதிலும் சொன்னாங்க, மற்றவங்க சொல்லாத காரணத்தினால. அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே பதிலும் சொன்னாங்க. பதில் சொன்னது சும்மா சாதாரணமாக சொல்லலை. வாரத்தின் நாட்களை மாதத்தின் நாட்களால் பெருக்குங்கள். நீங்கள் இதுவும் சொல்லணும், அல்லது மாதத்தின் நாட்களை வாரத்தின் நாட்களால் பெருக்குங்கள். முப்பது ஏழால் பெருக்குங்க, ஏழு எத்தனைங்க, இரநூத்தி பத்து. மாதத்தின் நாட்களை வாரத்தின் நாட்களால் பெருக்குங்கள், பெருக்கி அந்த எண்ணை வருடத்தின் மாதத்தால் பெருக்குங்கள். அதை உடனடியாக சொல்ல முடியாது. பெருக்கி அந்த எண்ணை போட்டு சொல்லுங்களேன், நம்பர் எத்தனைன்னு. ரெண்டாயிரத்தி யூகமாக சொல்ல வேண்டாம், அடித்து கரெக்டாக சொல்லுங்க. வாரத்தின் நாட்களை மாதத்தின் நாட்களால் பெருக்கி அதற்கு பிறகு அதை வருடத்தின் மாதங்களால் பெருக்க வேண்டும். நான் எழுதி வைக்கல, நீங்கள் சொல்லுங்கள், பா நீங்கள் தான் சொல்லணும். ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது. இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதை நீங்கள் நாளைக்கு போய் பாருங்கள், வீட்டில் போய் இங்கே வச்சு ஆரம்பிச்சிடாதியா. எந்த எண்களால் வகுத்தாலும் சரியாக வகுபடுமே தவிர மீதி வராது, இந்த சொச்சம் வராது. அப்படி ஒரு நம்பர் வேறு எதுலையும் இல்லை, வேறு எதுவுமே இல்லை. ஆக சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஆக பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அறிவிலே உலகத்திற்கே உதாரணமாக திகழ்ந்தவர்கள். இந்த வருடம் எங்கூட ஹஜ்ஜில் ஒரு ஆள் கணக்குவாதியார் வந்திருந்தார், அவர்கிட்ட நான் கேட்டேன், கணக்குவாதியார் வந்திருந்தார் அவர்கிட்ட கேட்டேன், அப்படி ஒரு நம்பரே இல்லைன்ட்டார், அப்படி ஒரு நம்பரே இல்லைன்னார். பெருமக்களே, அதர் செய்தன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்கவர்களாக அறிவிலே. அவங்களுடைய அறிவை பற்றி மட்டுமே ஒரு நாள் பயான் செய்யலாம். அறிவு, அவங்களுடைய அறிவார்ந்த நிலைப்பாடு, அதை பற்றி மட்டுமே ஏராளமான செய்தி இருக்கு. ஒரு தடவை ரெண்டு பேர் சாப்பிட்டு இருந்தாங்க, ரெண்டு பேர் சாப்பிட்டு இருந்தாங்க, இதுவும் கணக்கு தான். ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருந்தாங்க, மூணாவது ஒரு ஆள் அங்கே வந்தார், என்னையும் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்டார். அரபுகள் ரொம்ப பண்புள்ளவர்கள் அந்த விஷயத்தில், உடனே கூப்பிட்டு சாப்பிட வச்சுட்டாங்க, சாப்பிட வச்சுட்டாங்க. அப்படி சாப்பிடும் பொழுது விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த ரெண்டு பேர் ஏற்கனவே உட்கார்ந்துருந்தாங்களே, ஒரு ஆள் அஞ்சு ரொட்டி கொண்டிருந்தார், இன்னொரு ஆள் மூன்று ரொட்டி கொண்டார், ஒரு ஆள் அஞ்சு ரொட்டி கொண்டார், ஒரு ஆள் மூன்று ரொட்டி கொண்டார். வந்தவர் நானும் சாப்பிடட்டுமான்னு கேட்டவன் அவரே உட்கார வச்சுட்டாங்க. சாப்பிட்டுட்டு அந்த மனுஷர் பேசாமல் போயிருந்தால் ஒரு விவகாரமும் இல்லை. போகும் பொழுது ஒரு எட்டு தங்க நாணயத்தை எடுத்து கையில் கொடுத்து ரெண்டு பேரும் வச்சுக்கங்கன்ட்டு போயிட்டார். நிறைய இடங்களில் பிரச்சனை ஆரம்பிக்கிறதே அதுக்கு பிறகு தான். அப்போ அதனால் இந்த தங்க நாணயத்தை எடுத்து கையில் கொடுத்து ரெண்டு பேரும் வச்சுக்கோங்கன்னு சொன்ன உடனே, இந்த அஞ்சு ரொட்டி கொண்டவர் சொன்னார், நான் அஞ்சு ரொட்டி கொண்டேன், அதனால் எனக்கு அஞ்சு, நீங்கள் மூணு கொண்டதுனால உங்களுக்கு மூணு. வேறு இந்த வேலையே வைக்கக்கூடாது, கணக்கு கரெக்டாக இருக்கணும், இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது, கணக்கு கரெக்டாக இருக்கணும்னு நாங்கள். அவர் சொன்னால் எனக்கு நாள் உங்களுக்கு நாள் முடியாதுன்னு. நாங்கள் சின்ன விஷயம் பெருசாக போய் கடைசியில் தர அழியில் தான்ட்டு போச்சு. இந்த விஷயமெல்லாம் அங்கே போகுது நினைக்காதீங்க, நீ கோர்ட்டுக்கு போகிற விஷயங்கள் பூரா இப்படி தான் இருக்குது. நான் ஊரை சொல்லவில்லை, தனிப்பட்டு வேண்டுமானால் என்னிடத்தில் கேளுக்கொள்ளுங்கள். தமிழகத்திலே ஒரு மாவட்டத்திலே குறிப்பிட்ட ஒரு ஊரில் கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிடுச்சு. என்ன கேஸ் தெரியுமா? இமாம் அவர்கள் ஹுத்துபா ஓதும் பொழுது கையிலே ஒரு கம்பையோ வாழை எடுக்கிறார்களே, மோதியின் சாப் எடுத்து கொடுக்கணுமா இவர் தானாக எடுக்கணுமா? கோர்ட்டில் கேஸ் இருக்குதுங்க. நான் மிகையாக சொல்லலை, நடந்த சம்பவம்.
தனியாக என்ன ஊரை கேட்டுக்கங்க, இப்படி சொல்ல முடியுமா பொது இடத்துல பெருமக்களே? அதனால் இந்த விஷயத்தெடுத்து அழிலுதான்ட்டு போச்சு. அழிலு இல்லாஹுத்தாரான் அந்த மூணு ரொட்டிக்காரரை பார்த்து சொன்னாங்களாம், அவர் தான் மூணு தங்க நாணயம் தர்றேன்னு சொல்கிறாரு, வாங்கிக்கிற வேண்டியதானே. இங்கே பாருங்க, சமாதானமாக போகிறதா இருந்தால் தான் நாங்கள் போய்க்கிறோமே, சமாதானமாகிறதா இருந்தால் தான் நாங்கள் எங்களுக்குள்ள ஆய்க்கிறோமே. நீதம் எது, சத்தியம் எது, அதை எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள். அழிலில் தானே சொன்னாங்க, சத்தியம் உண்மை நியாயம் என்று பார்த்தால் உனக்கு மூணு தங்க நாணயம் வராது தம்பின்ட்டா. உனக்கு மூணு தங்க நாணயம் வராது, ஒன்று தான் வரும்னாங்களாம். மூணையே ஏற்றுக்கிற மாட்டுக்கிற ஒன்றா, எப்படி உங்கள் நியாயத்தை விளக்கி சொல்லுங்கன்னாங்களாம். அழிலில் தானே விளக்கி சொன்னாங்க, மொத்தம் எத்தனை ரொட்டின்னு கேட்டாங்க. எத்தனை ரொட்டிங்க? எட்டு ரொட்டி. அப்போ எட்டு ரொட்டியை மூணு பேர் சாப்பிட்டுருக்குறீங்க, ஒவ்வொரு ரொட்டியையும் மூணு துண்டாக போடுங்கன்னாங்களாம். ஒவ்வொரு ரொட்டியும் மூன்றாக ஆக்குங்கள். அப்போ எட்டு வந்து மூணு ஆக்குனா மூவெட்டு 24 துண்டுகள் ஆனது. இப்போ 24 துண்டுகளை நீங்கள் ஒவ்வொரு ஆடும், 8, 16, 24 1, 8, 8, 16 நீ பயான் பூரா இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. 1, 8, 8, 16, 3, 8, 24 அப்போ 16 ஆளுக்கு 8 துண்டு சாப்பிட்டுருக்குறீங்க. சரி, இப்போ புரிங்க. இப்போ நீங்கள் எத்தனை ரொட்டி கொண்டீங்கன்னு கேட்டாங்களாம். நான் 3 ரொட்டி. உங்கள் ரொட்டியினுடைய மொத்த துண்டுகள் எத்தனைன்னு கேட்டாங்களாம். உங்கள் ரொட்டியினுடைய மொத்த துண்டுகள் 9. நீங்கள் எத்தனை துண்டு சாப்பிட்ருக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். நான் 8 துண்டு சாப்பிட்டேன். சரி, நீங்கள் 8 துண்டு சாப்பிட்டீங்களா? வந்த ஆளுக்கு 1 துண்டு கொடுத்துருக்குறீங்க. உங்களுடைய சகோதரர் 5 ரொட்டிகளை கொண்டு வந்தார். 5, 3, 15 15 துண்டுகளிலே 8 துண்டை தான் சாப்பிட்டு வந்தவருக்கு 7 துண்டை கொடுத்திருக்கிறார். நியாய வந்தவருக்கு 7 துண்டை கொடுத்திருக்கிறார். அதன்படி பார்த்தால் அவருக்கு 7 தங்க நாணயமும் உங்களுக்கு ஒன்று தான் சேரும்னு சொல்லி செய்தன அலிலதி அல்லாஹு. சின்ன விஷயமாக இருந்தாலும் பெருமக்களே, ஆக சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஆக பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, கேள்வி கேட்டால் பதில் சொல்வார்கள். பதிலை யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். இதை கேள்வி கேட்டவர் அவங்க பதில் சொல்றது சீக்கிரமா சொல்லிடுவாங்க. எந்த பிராணிகள் எல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும், எதுவெல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் அப்படின்னு ஒரு ஆள் வந்து கேட்டாங்க. உலகத்தில் எந்தெந்த பிராணிகள் எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும், எந்த பிராணிகள் எல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும்? அழிவில் தான் ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டாங்க, எந்த பிராணிகளுக்கெல்லாம் காது வெளியில் இருக்குதோ அது குட்டி போட்டு பால் கொடுக்கும், எந்த பிராணிகளுக்கெல்லாம் காது உள்ளே இருக்குதோ அது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். இவர் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவங்க போயிட்டாங்க, அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அறிவார்ந்த நிலையிலே உலகத்திலே சிறந்தவர்கள் அறிவிலும் ஆற்றலிலும் வீரத்திலும் அதற்கு அழிவில்தானுக்கு நிகராக துன்யாவில் யாரும் இல்லை பெருமக்களே. அந்த அளவிற்கு எல்லா வகையிலும் உரையாடையவர்கள். ஆனால் சிரமமான நிலையை, கஷ்டமான நிலையை பொருந்தி கொண்டவர்கள், கஷ்டமான நிலையை பொருந்தி கொண்டவர்கள். அல்லாஹ் எல்லா மேன்மையும் கொடுத்தான். அது சம்பந்தமாக ஒரு வரலாறு இருக்கிறது, நேரம் இருந்தால் நான் கடைசியில் சொல்கிறேன். நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மொத்தம் 7 மக்கள், 7 பிள்ளைங்க. அதிலே முதலில் உலகத்தில் பிறந்த பிள்ளை காசிம் அவர்கள். காசிம் அவர்கள் தான் முதலில் பிறந்தார்கள். இதை கொஞ்சம் கவனிக்கணும். சல்லாசனுடைய சந்ததி அவங்களுடைய மக்கள் என்று சொல்லும் பொழுது அது மக்கள் தொடர்பாக நாம் பிரிய வைக்கணும், அவங்கள பற்றி விளங்கணும். யார் அவர்களை அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே விளங்கி அந்த அணுகுமுறையிலே கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் தெரிய வேண்டிய விஷயங்களையும் தெரிந்திருக்கிறார்களோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் ஏறியவர்களைப் போல என்று சொன்னால் பெருமக்கள் அது எவ்வளோ பாக்கியமான ஒரு காரியம். அதனால் நாம் அந்த இந்த அவங்களுடைய சந்ததி சம்பந்தமாக கொஞ்சம் தெரியணும். சல்லாசலமுக்கு 7 மக்கள். முதலாவது பிள்ளை யாருங்க? காசிம். நீங்கள் வந்து வயசில் கூட்டின ஆட்கள், பெரிய ஆட்களாக இருக்கிறீங்க, நான் ஒரே கேள்வி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, மனசில் பதிய வைக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன். முதலாவது காசிம் பிறந்தார்கள். ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டாங்க, சிறுபிராயத்தில் இறந்து விட்டார்கள். அதற்கு அடுத்து பிறந்த குழந்தை ஜெய்னப் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா. ஜெய்னப் நாயகி தான் மூத்த பெண், பொம்பளை பிள்ளைங்களில் மூத்த பெண் ஜெய்னப் நாயகி அவர்கள். அதற்கு அடுத்து பிறந்தவர்கள் ருக்கையா அம்மா அவர்கள். அதற்கு அடுத்து அதற்கு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதற்கு பிறகு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பெண்களிலே மூத்தவர்கள் என்று பார்த்தால் ஜெய்னப் நாயகி தான். இந்த ஜெய்னப் நாயகி தான் மூத்தவர்கள். இந்த ஜெய்னப் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பொம்பளை பிள்ளைங்களை எல்லாம் யாரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க? அவங்க மருமகன்கள் பேர் என்ன அதுவும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நமக்கு அழிவில் தான் மாத்திரம் தெரியுது. மருமக்கள் யார், மருமகன்கள் யார், அதுவும் தெரிய வேண்டும் அல்லவா? ஜெய்னப் நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஆஸ் என்பவருக்கு நிக்கா செய்து கொடுத்திருந்தார்கள். அபுல் ஆஸ் சல்லாசனுடைய மூத்த மருமக, அது மூத்த மருமகனுடைய பெயர் அபுல் ஆஸ். இந்த அபுல் ஆஸுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள். ஆனால் அபுல் ஆஸ் அந்த நேரத்தில் இஸ்லாமாகவில்லை.
என்பது மாத்திரமல்ல, பதிரிலே முஸ்லிம்களுக்கு எதிரான அணியிலே வந்து நின்றார். முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த அணியிலே நின்றார். நின்றார், அல்லாஹ் பாதுகாத்தான். அவர் கொல்லப்படவில்லை, ஆனால் கைதியாக பிடிக்கப்பட்டவர்கள் 74 பேரிலே அபுல்லாசும் வராள். பதிரிலே கைதியாக பிடிக்கப்பட்டவர்கள் 74 பேர், அந்த 74 பேரிலே அபுல்லாசும் வருவர். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை போல அப்பாஸ் ரலியல்லாஹு வந்திருந்தாங்க, அவங்களும் கைதியாக பிடிப்பட்டாங்க. அந்த 74 பேரிலே அபுல்லாசும் வருவர். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைதிகள் விஷயத்தில் எப்படி நடக்கணுங்கிறத நமக்கு சொன்னாங்க. அது வரலாற்றில் நீண்ட செய்தி. அது அந்த இரவு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கல, எழுந்திருச்சு நடமாடிக்கிட்டே இருந்தாங்க. சஹாபிகள் கேட்டார்கள், என்ன நாயகமே தூங்கவில்லையா? ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய முனகல் சத்தம் என் தூக்கத்தை கெடுத்து விட்டதுன்னு சொன்னாங்க. அவருடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு கட்டப்பட்டிருக்கிறான், கைதிகள் பூரா கட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த முனகல் சத்தம் என் தூக்கத்தை கெடுத்துருச்சுன்னு சொன்னாங்க. என்ன செய்ய வேண்டும் நாயகமே? அவங்கள நாம் அவுத்து விட்டுறலாமான்னு சொன்னாங்க. அவர்களை மாத்திரம் இல்லை, எல்லா கைதிகளையும் அவுத்துருங்கன்னு சொன்னாங்க. எல்லா கைதிகளையும் நீங்கள் அவிழ்த்து விடுங்கள், யாரையும் கட்ட வேண்டாம் என்று சொன்னார். எல்லோரையும் நீங்கள் அவிழ்த்து விடுங்கன்னு சொன்னாங்க. கைதிகளை பொறுத்தவரையிலே யார் அவர்களுக்கு பணயமாக கொடுத்து அந்த பணத்தை கொண்டு அவர்கள் செலுத்தி கைதிகளை விடுவிக்கலாம். பணம் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் சில பேருக்கு படித்து கொடுக்க வேண்டும், அப்படி படித்து கொடுத்ததற்கு பின்னால் இவர்கள் விடுதலை ஆகிவிடலாம் என்று உத்தரவு போட்டாங்க. இப்போ அந்த ஒவ்வொரு ஆட்களையும் கைதிகளை விடுவிப்பதற்காக அங்கிருந்து பணங்களை கொண்டு வந்து மக்காரிலிருந்து தூதர்கள் வந்து அந்த கைதிகளை விடுவிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கைதிகளிலே ஒருவர் அபுல்லாஸ். இப்பொழுது அபுல்லாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இப்போ அந்த நேரத்தில் பதிலில் கைதியாக பிடிபட்டிருக்கிறார் எதிரிகளுடைய அணியில். இவர்களை விடுவிப்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹுடைய மூத்த மகளார் அன்னை ஜீனத் நாயகி அவர்கள் அவங்க அங்கே மக்கால் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்தாங்கன்னா, தன் கரவரை விடுவிப்பதற்காக வேண்டி தான் அணிந்திருந்த நகையை எடுத்து ஒரு துண்டிலே வைத்து அதை கொடுத்து சல்லாசிரபடத்தில் கொடுத்து என்னுடைய கணவரை விடுவிக்க சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த நகையை கண்மணி நாயகம் சல்லா செல்லம் பார்க்கிறார்கள். பார்த்த உடனே கண்மணி நாயகம் சல்லா செல்லம் நெகிழ்ந்து போய்விட்டார்கள், அழுக ஆரம்பித்து விட்டார். ஏன்னா இந்த நகை ஹதீஜா அம்மாவினுடைய நகை. சல்லா செல்லம் ஹதீஜா அம்மாவை நினைக்கும் பொழுதெல்லாம் நெகிழ்ந்து விடுவார்கள் அல்லவா? அதனால் ஹதீஜா நாயகினுடைய அந்த நகை என்பதை நினைத்த உடனே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். சஹாபிகள் கேட்டார்கள், நாயகமே திரும்ப கொடுத்துருவோமான்னு கேட்டாங்க. சரி திரும்ப கொடுத்துருவோன்ட்டாங்க. சரி திரும்ப கொடுத்து விட்டால் அவர்களை மாத்திரம் எந்த விதமான பகரம் இல்லாமல் விடுதலை செய்த நீதத்திற்கு மாற்றமான ஒரு நிலை வந்துவிடக்கூடாதே. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல்லாஸை அழைத்து சொன்னார்கள், உங்களை விடுவிக்கிறேன், ஆனால் இங்கிருந்து ஒரு தூதுவரை நீங்கள் அழைத்து சென்று அந்த தூதரோடு என் மகளை அங்கிருந்து இங்கு திருப்பி அனுப்பிடணும்னு சொன்னாங்க. செய்தனா முசாபி ரலியல்லாஹு தஆலா அவர்களை உடன் அனுப்பி வைத்து மக்காவினுடைய வெளியிலே அவர்கள் நிற்பார்கள், நீங்கள் என்னுடைய அருமை மகளார் ஜைனபை உடன் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னார். அபுல்லாஸ் அவர்கள் அந்த நிபந்தனைக்கு ஏற்ப ஹதரத் ஜைனப் நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களை முசாபி ரலியல்லாஹு தஆலா இடத்திலே ஊருக்கு வெளியிலே அவர்கள் நிற்க கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் வந்த வரலாறும் அது தொடர்பான செய்திகளும் இருக்கிறது. இந்த அபுல்லாஸ் அவர்கள் பின்னால் இஸ்லாமாகி மதீனாவிற்கு வந்து அதற்கு ஜைனப் நாயகியோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். பின்னால் இஸ்லாம் ஆயிட்டாங்க. அவங்களுடைய மக்களை நாம் விளங்கிக்கிறணும். முதலாவது மகனார் ஹதரத் காசிம் அவர்கள் சிறுபிராயத்தில் இறந்து அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. ரெண்டாவது சல்லாஸுடைய பெண் மக்களிலே மூத்த பிள்ளை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பெருமக்களை யாரையெல்லாமோ தெரிந்திருக்கிறோம், யாருடைய பிள்ளைகளை எல்லாமோ தெரிந்திருக்கிறோம். நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அல்லாஹ் பிரியம் வைக்க சொன்ன அவர்களை விளங்கியிருந்தால் நூஹ் நபியினுடைய கப்பலில் ஏறியவர்கள் அந்த காலகட்டத்திலே என்று சொன்னது அவர்களை வைத்து நாம் தெரிந்திருக்க வேண்டாமா? ஜைனப் நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கணவர் அபுல்லாஸ் அவர்கள் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்து அவங்க மதீனாவில் வாழ்க்கையை தொடர்ந்தாங்க. அதுக்கு அடுத்த மருமகன் யார் என்று சொன்னால் அதற்கு செய்தனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தன்னுடைய அடுத்த மகள் அதர்த்து ருக்கையா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சல்லாஹ் நிக்கா செய்து கொடுத்தாங்க. ருக்கையா அம்மா அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்கா செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அதர்த்து ருக்கையா அம்மா அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு சேர்ந்து எத்தியோப்பியாவுக்கு ஹிஜரத்து சென்றார்கள். எத்தியோப்பியாவுக்கு ஹிஜரத் சென்றார்கள். ஹிஜரத்து செய்து எத்தியோப்பியாவிலே இருந்த அந்த நேரத்திலே அந்த பிள்ளையினுடைய கண்ணில் ஒரு கோழி கொத்தியதன் காரணத்தினாலே பிள்ளையினுடைய உடல்நிலையிலே மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அதுவே அவங்களுடைய இந்த பிள்ளையினுடைய மரணத்திற்கு காரணமாக அமைந்தது. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ருக்கையா அம்மா அவர்கள் நிக்கா செய்து கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் வழியாக ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தை அங்கே வச்சு அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க.
அதற்கு பிறகு ருக்கையா அம்மாவுடைய மரணத்திற்கு பின்னாலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மகளார் அதற்கு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அதற்கு உஸ்மான் தான் நிக்கா செய்து கொடுத்தாங்க. ரெண்டாவதுனுடைய மகளை முத பிள்ளை இறந்ததுனால அதனால தான் அது நூரைன் இரண்டு பிரகாசத்தை பெற்றவர் என்று பெயர் சொல்லப்படுகிறார்கள். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டு பிரகாசத்தை பெற்றவர்கள். உம்மு குல்சூம் தான் அவங்களுக்கு குழந்தை இல்லை. சந்ததிகள் தொடர்வது என்பது எப்படின்னு பார்க்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் அவர்கள் குழந்தைகள் பிறந்தார்கள், சிறுபிராயத்தில் இறந்து விட்டார்கள், சிறுபிராயத்தில் இறந்து விட்டார்கள். அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அவருடைய 19வது வயதிலே ஹிஜ்ரி 2 கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தார். அவருடைய 19வது வயதிலே ஹிஜ்ரி 2 ஆம்பளை பிள்ளைங்க பூரா பெரும்பாலும் அவங்க சிறுபிராயத்தில் இறந்துட்டாங்க. ஆம்பளை பிள்ளைங்க பூரா காசிமாக இருந்தாலும், முதலில் பிறந்த காசிமாக இருந்தாலும், ரெண்டாவது ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சல்லாஸ்முடைய 40வது வயதில் பிறந்த அப்துல்லா, ஃபாத்திமா ரலியல்லாஹு பின்னால் அதுக்கு அடுத்து உலகத்தில் பிறந்த ஆம்பளை பிள்ளை அப்துல்லா சல்லாஸ்முடைய 40வது வயதில் பிறந்தார்கள். அதனால தான் அந்த அப்துல்லாவுக்கு தையீபு தாகிரின் பேர், நுபுவத்தினுடைய அந்த நேரத்தில் பிறந்த காரணத்தினாலே தையீபு தாகிர் என்ற பட்டம், பரிசுத்தமானவர்கள் என்ற பட்டமும் உண்டு. அவங்களுடைய 60வது வயதில் பிறந்தால்தான் யாருங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறமே இப்ராஹிம் அவர்கள் சல்லாஸ்முடைய 60வது வயதிலே பிறந்தவர்கள். அப்போ அதனாலே அருமை நாயகம் சல்லாஸ்முடைய அந்த ஆண் மக்கள் எல்லாம் சிறுபிராயத்தில் இறந்து விட்டார்கள். அவங்களுடைய பெண் மக்களை பொறுத்தவரையிலே ஜெயினபு நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்கள் வழியிலே குழந்தை பிறந்தது, அவங்களும் சிறுபிராயத்தில் இறந்துட்டாங்க. அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பொறுத்தவரையிலே ருக்கையா அம்மா அவர்கள் நிக்கா செய்து கொடுக்கப்பட்டார்கள், ஒரு குழந்தை பிறந்தது, அதுவும் சிறுபிராயத்தில் இறந்தது. உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஒஃபாத்திற்கு பின்னாலே நிக்கா செய்து கொடுக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 19வது வயதிலே ஹிஜ்ரி 2 ஹதரத் சையிதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா நிக்கா செய்து கொடுத்தாங்க. அந்த நிக்கா செய்த வரலாறும் வரலாறுகளிலே ரொம்ப சுவையான வரலாறு. ஃபாத்திமா நாய்க்கு மொத்தம் 5 பிள்ளைங்க, ஃபாத்திமா நாய்க்கு மொத்தம் 5 மக்கள். இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அதர்த்து இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேருக்கும் சல்லா சந்தம் பேர் வச்சாங்க. அலி ரலியல்லாஹு தஆலாவும் முதல்ல பேர் வச்சாங்களா, வேறு பேரை வச்சாங்க. ஹர்பு யுத்தம், என் பிள்ளைங்க ரொம்ப வீரமாக இருக்கணும், யுத்த சல்லாசன் அதெல்லாம் வைக்காதேன்னு சொல்லி பேரை மாற்றி ஹசன் வச்சாங்க சல்லாசல். 2 பிள்ளைகளுக்கும் சல்லாசலம் பேரை மாற்றி வச்சாங்க. இன்னொரு பிள்ளை முஹசின், அவர்கள் விழுகட்டியாக அவங்க குழந்தை பிறந்த உடனே அவங்க இறந்து பிறந்தவங்க விழுகட்டி. அதனால் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், அதே போல் முஹசின், 3 ஆண் மக்கள், 2 பெண் மக்கள். ஜெய்னப் அதற்கு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஃபாத்திமா நாய்க்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, அது ஜெய்னபும் அதற்கு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பெருமக்களே, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உலகத்திலேயே கியாமத்து நாள் வரை திருநபியினுடைய சந்ததியை கொண்டு செல்லக்கூடிய மகத்தான பாக்கியம் பெற்ற பெண்மணி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த பாக்கியம் வேற யாருக்கும் கிடைக்கப்படவில்லை. கியாமத்து வரை தொடரக்கூடிய அந்த சந்ததியை அல்லாஹு தஆலா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வழியாக உலகத்தில் ஏற்படுத்தி வைத்தார். ஃபாத்திமா நாயினுடைய தியாகமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் உலகத்தில் நாம் அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க சாதாரணமான ஒரு நிலையில் உள்ளவர்கள் அல்ல. அவங்க பிறந்த அந்த ஆரம்பத்தில் சிறுமியாக இருக்கும் பொழுது தான் ஷுஐபே அபி தாலிபிலே 3 வருட காலம் ஊர்விளக்கல் செய்து வைத்திருந்தார்களே, ஊர்விளக்கல் செய்து வைத்திருந்தார்களே. அந்த நேரத்தில் பெரியவர்களெல்லாம் கூட இலைதலைகளை சாப்பிட்டார்கள் ஒன்றும் இல்லாமல். அந்த நேரத்தில் வாடிய நிலை, உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார். சிறுபிராயத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக மகத்தான தியாகம் செய்தவர்கள். பெருமக்களே, பிள்ளைங்களை உலகத்தில் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹுடைய அருமை மகளார் அன்னை ஃபாத்திமாவை அல்லாஹுடைய ரசூல் வளர்த்து காண்பித்தார். வீட்டில் ரொம்ப கஷ்டம், கை திருகையின் காரணத்தினால் கையெல்லாம் காய்ச்சி போச்சு, ஒரு அடிமை ஏதாவது தாருங்கள் என்று முதல்ல அழிவில் தான் கேட்டு வந்தாங்க. சல்லா செல்லம் நாம் மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி பங்கு வச்சு கொடுக்காமல் உங்களுக்கு மட்டும் எப்படி கொடுக்க முடியும்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. அதற்கு ஃபாத்திமா நாயிரதியெல்லாம் 2வது கேட்க வந்தாங்க. சல்லாசல்ல இல்லை ஆயிஷா நாயிட்டு சொல்லிட்டு போனாங்க. அதற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அருமை மகளார் ஃபாத்திமாவை அழைத்து, என் அருமை மகளே, நீ படுக்கிற நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், நீ இப்படி 3 தடவை சொல்லிட்டு படுமான். 33 தடவை. அது ஹதீஸில் ஒரு சின்ன வித்தியாசம் வருது. அதாவது சாதாரணமாக தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் சொல்லணும் இல்லையா,
சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லா 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, நூறாவதாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகரா லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் யுஹ்யி வயுமீத் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். அது நூறாவதாக ஓதணும். படுக்கும் பொழுது ஓத வேண்டிய அந்த தஸ்பீஹில் ஹதீஸில் ஒரு சின்ன வித்தியாசம் வருது. அங்கே 33 அல்லாஹு அக்பர் 34. படுக்கும் பொழுதும் தொழுகைக்கு பின்னால் ஓதுறதுலையும் ஒரு சின்ன வித்தியாசம் ஹதீஸில் வருது. பெருமக்களே, அந்த இடத்துல நாம் ஒரு சின்ன விஷயத்தை கவனிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்காக என்ன கேட்டாலும் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துட்றோம். எத்தனை தகப்பனார்கள் தான் ஒரு டிவி 50 ஓட்டிக்கிட்டு பிள்ளைக்கு பெரிய வண்டி வாங்கி கொடுக்கக்கூடிய ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பிள்ளைங்க ஒன்று கேட்டாச்சுன்னா அதை நாம் என்ன செய்யறதில்லை, அவர்களுக்காக வேண்டித்தான் எல்லா காரியத்தையும் செய்கிறோம். எல்லா காரியத்தையும் அவர்களுக்காக செய்கிறோம். இதை அந்த பிள்ளைகளுடைய தீனுடைய காரியத்திற்காக, ஆகிரத்தில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறோமா? துன்யாவில் நம்ம பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்க என்று சொல்கிறோம். உலக ரீதியான காரியங்களில் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நாம் சொல்கிறோம். அல்லாஹுத்தாரா நமக்கு ஒரு துவாவை சொல்லித்தருகிறான். ربي اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وان اعمل صالحا ترضاه واصلح لي في ذريتي اني تبت اليك اني من المسلمين. 40 வயசாயிட்ட கண்டிப்பா ஓத வேண்டிய துஆ. யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை ரப்ப எனக்கு தான். அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய, எனக்கு நீ செய்த உபகாரங்களுக்கு நன்றி செலுத்த வாய்ப்பை தான். எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் செய்த உபகாரத்திற்கு. அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வான் அமல சாலிஹன், நான் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், அதே போல என்னுடைய மக்களை எல்லாம் சாலிஹீன்களாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று துவா செய்யும்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அருமையான பெருமக்களை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விஷயத்தில் எப்படி மஹப்பத் வைக்கணுங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஃபாத்திமா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அவ்வளோ மஹப்பத் வச்சுருந்தாங்க. சாதாரண மஹப்பத் அல்ல அது. சம்பந்தமாக பல நிகழ்வுகளை சொல்வதானால் ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் அப்படிப்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வழங்கப்பட்ட பாக்கியங்களிலே, உன்னதமான பாக்கியங்களிலே, மனித வரலாற்றில் உலகத்தில் யாருக்கும் வழங்கப்படாத ஒரு மகத்தான பாக்கியம், கியாமத்து வரை அவருடைய சந்ததியை தொடரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த சந்ததியினரை மஹப்பத்து செய்வதும், அவர்களை நாம் கண்ணியப்படுத்துவதும், அவர்களுக்குண்டான கண்ணியத்தை நிறைவாக நாம் அளிப்பதும் இருக்கிறதே தீனுடைய ஒரு பங்காக மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ் அதை விளங்கும் தௌஃபீகை தந்தருள்வானாக, அவர்களை கண்ணியப்படுத்தும் நசீபையும் தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதன் வழியாக நாம் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.